உதகையில் சாரல் முளையில் நனைந்தவாறு மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. உதகையில் சாரல் மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நேற்று துவங்கிய 126வது மலர் கண்காட்சியை காண்பதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து அரை மணி நேரத்துக்கு மேலாக பெய்து வரும் மழையால் இதமான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார் வணக்கம். உதகையில் சாரல் மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். எந்தெந்த இடங்களில் தற்போது சாரல் மழை பெய்து வருகிறது? தொடர்ந்து அங்கு என்ன மாதிரியான ஒரு சீதோஷண நிலை காணப்படுகிறது? விவரங்கள். நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்று மாலை அரை மணி நேரம் சாரல் மழை பெய்தது. நேற்று உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி மற்றும் ரோஜா கண்காட்சியும் வந்து துவங்கிய நிலையில் இவற்றை காண ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து பூங்காவில் இருந்த நிலையில் மாலையில் திடீரென சாரல் மழை பெய்ய ஆரம்பித்தது. இந்த மழையை பொருட்படுத்தாமல் மழையில் நனைந்தவாறே குடைப்பிடித்தவாறும் மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்தனர். மேலும் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அதிக அளவில் வந்ததனால் நகரின் முக்கிய சாலைகளான தாவரவியல் பூங்கா சாலை, படகு இல்லம் சாலை, சேரிங் கிராஸ் சாலை, ஸ்பென்சர் சாலைகளில் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதனை வந்து சீர் செய்யும் பணியில் வந்து தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மழையானது பார்த்தீங்கன்னாக்கா உதகை நகரில் தலக்குந்தா, ஃபிங்கர் போஸ்ட், படகில்லம் ஆகிய பகுதிகளில் வந்து இந்த சாரல் மழை பெய்தது. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.